பாழ்க வளமுடன் நண்பர்களே, இன்றைக்கு நாம சிந்திக்கிற இந்த தலைப்பு மனவளக்கலையில் இருக்கக்கூடிய தண்டுவட சக்தி பயிற்சியை பற்றிய ஒரு சிந்தனை. அதாவது மனவளக்கலை பயிற்சியில தியானம் என்று ஆரம்பிக்கிற போது முதல்ல அருள் தந்தை அவர்கள் ஆக்னை தவத்தை முதல்ல கொடுத்திருக்காங்க. புருவ மத்தியில் ஏற்றுகிற தவம். இந்த புருவ மத்திய தவத்திற்கு மூலாதாரத்தில் இருந்து அந்த உயிராற்றலை ஆசான் தன்னுடைய கைகளால அதை எடுத்து கொண்டு வந்து மூலாதார தண்டுவிடம் வழியாக தொட்டு இந்த இருபுறமும் கொண்டு வந்து இந்த புருவ மத்திக்கு கொண்டு வந்து கொடுக்கின்ற ஒரு நிகழ்வு. இப்ப இந்த நிகழ்வில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இரண்டு புறமும் நமக்கு மூக்கு ஆனா இரண்டு நாசி, கண்கள் ஆனா இரண்டு விழி பார்வைகள், மூளையானா இரண்டு பக்க மூளைகள், இப்ப எல்லா இரண்டு கைகள், இரண்டு கால்கள், இரண்டு பக்க நுரையீரல், இப்படி பெரும்பாலான நம்முடைய உடல் அங்கங்கள் இரண்டு பகுதிகளாகவே இயங்குகின்றது. சரிதானே? சரி, அப்ப இரண்டு பக்கமாக இயங்குகின்ற இந்த பகுதிகளை இந்த இரண்டு பக்க நாசிகள் மூலமாக சமன்படுத்தக்கூடிய ஒரு முறையை தான் சுவாச ஒழுங்கு, மூச்சு பயிற்சி என்று ஏற்படுத்தி வைத்திருந்தன நம்முடைய முன்னோர்களான சித்தர்கள், ஞானியர்கள், யோகியர்கள். அந்த அடிப்படையில தான் அருள் தந்தை அவர்களும் நாடி சித்தி பயிற்சியில இரண்டு புறமாக இரண்டு புற நாசிகளை ஒழுங்குபடுத்தி நம்முடைய சுவாச ஒழுங்கை ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய நாடி சித்தி பயிற்சியை செய்ய வைத்தார்கள். அதன் மூலமாக இரண்டு நாசிகளிலும் சமன்படுகிற அந்த சுவாசம் நமக்கு ஒரு சமநிலை, சுழுமுனை என்கிற ஒரு நாடியை இயக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தருகிறது. இப்போ இந்த தண்டுவட சக்தி பயிற்சியோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ தவம் எடுத்திருப்பாங்க, ஆக்னி தவம் செய்வாங்க, சாந்தி தவம் செய்வாங்க, இன்னும் துரிய தவம் எல்லாம் ஏற்றக்கூடியவங்க. இந்த தவ முறைகள்லயும் சரி, அதற்கு மேலாக ஒன்பது மைய தவ பயிற்சிகள்லயும் சில சக்கரங்கள்ல தவம் எனக்கு சரியா வரல, உதாரணமா சாந்தி தவம் எனக்கு வரல, தண்டுவட சுத்தி அப்படிங்கறத நோக்கமே எந்த சக்கரங்கள்லயும் உயிராற்றல் தடைபடாமல் இயங்க செய்யக்கூடிய ஒரு வல்லமையை தரக்கூடியதான் இந்த தண்டுவட சுத்தி பயிற்சி. தவத்திற்கு முன்பாக இதை செய்வதற்கு காரணம், இந்த தவத்தில் நமக்கு உயிராற்றல் எங்கும் தடைபடாம நினைத்த இடத்திற்கு மனதை கொண்டு செல்லணும். இது எவ்வளவு அற்புதமான விஷயம் பாருங்க. இது எப்படி விஞ்ஞானத்திற்கு அல்லது ஆன்மீகத்திற்கு புறம்பாடுதான் இருக்க முடியும்? ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம் தான் தவம். நீங்க தவத்தை விஞ்ஞானத்துல இதில் பலன் இல்லைன்னு விஞ்ஞானத்துல சொல்ல முடியாது, ஆன்மீகத்துல தவம் பயன் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆக தவமே விஞ்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் இணைக்கின்ற ஒரு அற்புதமான பாலமாக அமைகிறது. அதே போலதான் இந்த தண்டோட சக்தி மூளையையும் நம்முடைய உடலையும் இணைக்கின்ற ஒரு அற்புதமான பாலமாக அமைகிறது. இப்போ இந்த மூலாதாரத்திலிருந்து நீங்க மனதை மூலாதாரத்திலிருந்து மூச்சு காற்றை எடுத்துக்கொண்டே புருவமையம், அப்போ மூலாதாரத்திலிருந்து மூச்சு காற்றை எடுத்துக்கொண்டே புருவமையம், புருவமயத்திலிருந்து மூச்சு காற்றை விட்டுக்கொண்டே மூலாதாரம், பத்து முறை அப்படி செய்யும் பொழுது என்ன ஆகிறதுன்னு சொன்னா, மனபாவனை தாங்க. பாவனை எத்பாவம் தத்வதே, பாவனை என்பது பாவித்தல் ஒன்றே போதுமடா பரமநிலை ஏதுவதற்கே மகாகவி. ஆக இந்த பாவனை என்பதை பற்றி சாதாரணமா நீங்க நினைச்சுக்க வேணாம், பாவனை ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இந்த பாவனையின் மூலமாக மூச்சு காற்றின் மூலமாக மூச்சை இழுத்துக்கொண்டே புருவமையம், மூலாதாரத்திலிருந்து மூச்சை விட்டுக்கொண்டே புருவமத்திலிருந்து மூலாதாரம், இப்படி சுழற்சிகளாக செய்யும் பொழுது தடைபடக்கூடிய, ஏன்னா தடையோ தேக்கமோ தான் நோயோ கவலையோ, உயிராற்றல் தங்கு தடையின்றி இயங்குமேயானா உடலில் மனம் பலம் பெறும். அவ்வளவுதான், எல்லா ஆர்கனுக்கும் எப்படி ரத்தம் வெப்பம் காற்று இயற்கையா போகுதோ அப்படி உயிராற்றலும் போகுது. ஆனா நம்முடைய எண்ணங்களாலேயும் நம்முடைய சில செயல்களாலேயும் இந்த இயக்கத்தில் ஏற்படும் சீர்கேடுகளை நாம தானே சரி செய்ய முடியும். அந்த அடிப்படையில தான் இந்த நாமே நம்மை சரி செய்யக்கூடிய அற்புதமான பயிற்சியை
மகிழ்ச்சி அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. அதைத்தான் நம்ம தண்டோட சத்தியிட்டு அது மகிழ்ச்சி அவர்களுடைய பெரும் கருணைன்னு தான் சொல்லணும். ஏன்னா பெரும் கருணையினாலதான் இந்த தண்டோட சக்தி பயிற்சி அவர்கள் ஏற்படுத்திருக்கணும். விபாசனா, எத்தனையோ கிரியா யோகா, வாசி யோகா, எத்தனையோ யோகாக்கள் இருக்கின்றன. அத்தனையிலும் இது யார் வேணாலும் அவன் செய்யக்கூடிய பயிற்சி. ஒருத்தருக்கு பேக் பெயின் இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால அவருக்கு வந்து எப்பவும் கோபப்படலாம், அல்லது ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருக்கலாம். எந்த ஒரு உணர்ச்சியையும் இந்த தண்டோட சுத்தி பயிற்சி சமன் செய்யக்கூடியது. ஆனா செலவு செய்யக்கூடிய நேரம் 5 நிமிட துளிகள் தான். மூச்சுக்காற்றை மூலாதாரத்திலிருந்து இழுத்துக்கொண்டே, மூலாதாரத்திலிருந்து மூச்சுக்காற்று இழுக்கணும். மூச்சுக்காற்று மூக்குலதான் இழுக்கிறோம், லங்ஸ்ல தான் போகுது, அப்படிதான் வெளியே விடுறோம். மூக்கினுக்கும் லங்ஸ்க்கும் நடக்கக்கூடிய இந்த சுவாசத்தை பாவனையை மட்டும் மூலாதாரத்தில இருந்து புருவமயம், புருவமயத்திலிருந்து மூலாதாரம். புருவமயத்தை பற்றியும் மூலாதாரத்தை பற்றியும் உங்கள் அனைவருக்கும் நல்ல தெரிந்திருக்கும். புருவ மத்தியை பற்றியும் விநாயகர் அகவல்ல இருந்து எல்லா சித்தர் பாடல்கள்லயும் இதை நிறைய சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா நீங்க கேட்பதற்கு எத்தனை பேருக்கு அதுல ஆர்வமோ அல்லது ஒரு ஈர்ப்போ இருக்கும்னு தெரியாது. பேசிட்டே போனா பாதி பேருக்கு இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா செய்ய வேண்டியது செய்யாம விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பயிற்சிகளை முதல்ல செஞ்சுட்டே வருவோம். அது விளக்கம் என்பது தானாகவே நமக்கு நிகழும். நம்ம ஆழமான பயிற்சி முறைகளுக்கு போகும்போது, ஆழமான பயிற்சிகள் செய்யும் பொழுது அகத்தில் இருந்து உட்புறத்தில் இருந்து நமக்கு நாமே சில விளக்கங்களும் சில சொல்யூஷன்ஸ் அது நமக்கு கிடைக்கும். இது உண்மை. அதுதான் வந்து தவத்தின் அதிசயம், அற்புதம் அப்படின்னு சொன்னா. ஆழ்ந்த தவம் செய்து ஆழ்ந்த பயிற்சிகள் செய்து பார்க்கும் பொழுது அகத்தில் இழக்கூடிய மாற்றங்களே பரிணாம வளர்ச்சிகளாக மாறுகின்றன. வாழ்க வளமுடன்.